வாங்க பழகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. நம்ம எல்லாரையும் சின்ன வயசுக்கு கூட்டிகிட்டு போக போகிற கேரமல் டாஃபி தான் பார்க்க போகிறோம். போகலாமா? ஒரு கப் சர்க்கரை மீடியம் ஃப்ளேமில் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டால் ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு இந்த மாதிரி கேரமல் கிடைக்கும். இன்னும் சுகர் பீசஸ் இருக்குல்ல, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்து பண்ணுங்கள், கேரமல் ரொம்ப சூடாக இருக்கும், மேலே தெரிச்சிடக்கூடாது. இப்போது கேரமலோட ஒரு கப் திக் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். க்ரீம் சேர்த்ததுமே கேரமல் கட்டிப்படும், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஹீட் ஆகும்போது குறைஞ்சிரும். இந்த அளவு கேரமல் திக்கான பிறகு அகைன் ஒரு கப் சர்க்கரை சேர்க்க போகிறோம். இது கூட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த பக்குவத்துக்கு வரணும். இது சரியான பார்க்க கொஞ்சம் தண்ணியில் 2-3 ட்ராப் விடுங்க. பவுலில் இருந்து எடுக்க ஈஸியாக வரணும். இந்த மாதிரி இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி கேரமல் கூட 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். கூடவே வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். பட்டர் நல்லா கரைஞ்சி வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில்ல கிரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரேல கேரமலை ஃபில் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் ஆற விட்டுறலாம். லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்துட்டோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது பட்டர் பேப்பரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொறுமையாக எடுங்க, கிரீஸ் பண்ணனால ஈஸியாக வந்துடும். நமக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி பட்டர் பேப்பரில் ரேப் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். டாஃபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.